ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சுகாதாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 31 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 15,000 கிட்ட தராங்க. ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான், பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, லேப் டெக்னீஷியன் கிரேடு 2ங்கிற பதவிக்கு எடுக்கிறாங்க. 31 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 15,000 பார்த்திங்கன்னா சம்பளமாக தராங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 25/10/2022. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, டிஎம்எல்டி கோர்ஸ் அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா குறிப்பில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு நீங்கள் நேரடியாகவே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.